नमस्कार वेदान्तलक्ष्मणमणीन्द्रकृपार्थबोधं तत्त्वादेत्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्देत्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तैक्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमश्रीरङ्गनाथकृपया प्राप्त मोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षां श्रोत्रेषु पुंसामृतं सरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदपीष्टवार्गां वाचं प्रसन्न मधुरां मम संविदेहिं वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभीषणं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां बोधामनन्यशरणशरणं प्रपद्ये नीलादुङ्गत्तनगरिदडीशुद्धमद्भोद्यकृष्णम् पाराद्वंसं सुधितरसरसिद्धमध्याभयन्ती चोच्चिष्टायां स्रजिनिगळितं याबलात्कृत्यभुङ्क्ते बोधादस्येनमेदमिदं भूयैवास्तुभूयः अन्नवयल्पुदवै आण्डाळरङ्गर्क् पन्नतिरुप्पावै पल्पदिकम् इन्निसयाल् पाडिक्कोडुत्ताळ् नत्पामालै पूमालै सूडिक्कोडुत्ताळै चोल्लु असाध्य साधक स्वामिन्नदाद्यं तव किंवद रामदूत कृपा सन्तो मत्काद्यं साधय प्रभु ओंगि उलहलंद उत्तमन पेर पाड़ी नांगल नम पावैक्कि चात्रि नीराडिनाल इंगिंदि नाडल्लाम तिंगल मुम्मारि पेदु ओंगु पेरं सन्नल उडु कयलुगळै பூங்குவளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சிகித்த முலவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். இன்றைய பாசனம் ஓங்கி உலகளந்த என்ற ஒரு அற்புதமான பாசனம். கொஞ்சம் பாசனமே ரொம்ப அற்புதம் தான், அற்புதம் தான். ஒவ்வொரு பாசனத்துக்கும் ஒன்று ஏற்றம், இந்தந்த பாசனம் சொல்லும்போது அதுக்குள்ளான உண்டான ஏற்றத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு முதல்ல மார்கழி திங்கள்னு ஆரம்பித்து காலத்தை கொண்டாடுகிறாள் என்று பேசினோம். சங்கல்பம் செய்து கொண்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டால் நாம் சங்கல்பம் செய்து கொள்வோம். அது மாதிரி முதல்ல மார்கழி திங்கள்னு சங்கல்பம் செய்து இந்த மாதத்தில் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், யாரை குறித்து பண்ண போகிறோம் சொல்லி மார்கழி திங்கள் ஆரம்பித்து அடுத்து வையத்து வாழ்வீர்களாங்கிற பாசனம் நேற்றுக்கு பார்த்தோம். அதில் வையத்தில் வாழறதுனால என்னெல்லாம் பண்ணுறோம், யாரை குறித்து நம்ம வந்தோம், பரமனடி பாடி பரமன்னை யாரு, பார்க்கடல் இருப்பன் வைகுண்டத்தில் இருப்பன், வைகுண்டமே வேண்டாம் பூலோகத்திலே இருந்தால் எம்பெருமானை சேவித்து கொண்டிருந்தால் போரும் என்று வையகத்தை பற்றி நேற்று பேசுகின்றாள். அப்படி நம்ம மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விருதத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் என்பதை பற்றி நேற்றுக்கு ஆண்டாள் வையத்து வாழ்விகள் என்ற பாசுரத்தினாலே பாடி இன்று அடுத்தது அடுத்த பாசுரமாக ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறார். ஸ்டார்டிங்லேயே பார்த்தா உத்தமன் யாரு அப்படின்னா அவன் ஓங்கி உலகளந்தவன், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். இங்கே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நம்ம விரதம்லாம் இருக்கும். இந்த 30 நாட்கள் விரதம்லாம் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை எல்லாம் பற்றி நேற்றுக்கு பேசும்போது அடுத்து யாரை பற்றி நம்ம விரதம் இருக்கோம், யாரை குறித்து நம்ம விரதம் இருக்கோங்கிற பேசும்போது உத்தமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போற ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன்னு யாரு அப்படின்னா பிறரை கஷ்டப்படுத்தி தான் மட்டும் வாழ நினைப்பவன் ரொம்ப தாழ்ந்தவனா. இன்னும் சில பேர் பார்ப்பா ரொம்ப மற்றவாள்லாம் கஷ்டப்படுத்தி தான் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைப்பா இல்லையா, அவள்லாம் பார்த்தா அவள் ரொம்ப தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். அடுத்தது தானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் மத்தியமன். நம்மளை வாழலாம் மற்ற வாழ வாழட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவாள்லாம் பார்த்தா நடுநிலையில் இருப்பவர்கள், பரவாயில்ல பரவாயில்ல வாழ இருக்கட்டும் நம்மள இருக்கட்டும் சொல்லுவோம்.
நடுநிலையில் இருப்பவர்கள் சொல்றான். தான் துயரத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் துயரத்தை துடைப்பவன் அவன் பார்த்தா வாழ வைப்பவன் உத்தமன். தான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவன் என்ன வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உத்தமன் அப்படிங்கிற வியாக்கியானத்துல. அப்படி இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஓங்கி உலகளந்த உத்தமன் மகாபலி இடத்துல பிக்ஷை எடுத்து யாசித்து இந்திரனோட சொத்துக்களை மீட்டு தரணுங்கிறதுக்கோசரம் வெம்பெருமான் எடுத்த அவதாரம் தான் திருவிக்ரம அவதாரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பாமனாவதாரம் திருவிக்ரம அவதாரம் சொல்றோம் இல்லையா. அவன் என்ன பண்றான், மகாபலிட்ட போய் யாசிக்கிறான். எதுக்கு யாசிக்கிறான், தான் யாசித்தாது பரவாயில்ல, இந்திரனுக்கு வாக்கு இந்திரன் போய் கேட்டுண்டான் வெம்பெருமான்ட்ட இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கோசரம் என்னை வந்து திரும்பி ரட்சிக்கணும்னு கேட்கும்போது இந்திரனோட சொத்துக்கள்லாம் மீட்டு தரணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அங்கே யாசிக்கிறானாம் அவன் உத்தமன் அப்படிங்கிறாங்க. பேசும்போது பார்த்தா ஓங்கி உலகளந்த உத்தமன் வச்சே இந்த வாமனாவதாரத்தை ஓங்கி உலகளந்தவனை பார்க்கும்போது ராமாவதாரத்தை தவிர எந்த விதமான அவதாரத்தையும் பேசாத வால்மீகி மகரிஷி என்ன பண்றாருன்னா வாமனாவதாரத்தோட அழகை பத்தி பேசுறாராம் ராமாயணத்தில். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து செல்லும் போது வேளையில் வாமனாவதார சரித்திரத்தை ரசித்து ரசித்து அனுபவிக்கின்றாராம். இதெல்லாம் பார்த்தோம் ராமாயணத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் அவள்லாம் வந்து ராமனை தவிர வேறு எதுவும் பாடமாட்டான், ஆனா இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பத்தி அவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட அதை அனுபவிக்கிறாளாம். மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றான், யாகம் செய்கிறான். யாகத்துல கேட்பவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கணும். யாகம் பண்ணா என்ன பண்ணணும்னா, தான் யாகம் பண்ணும்போது ஒரு யஜ்யம்லாம் பண்ணும்போது நிறைய தானங்கள்லாம் பண்ணுவான். அவள் தானங்கள்லாம் பண்ணும்போது அவளுக்கு கேட்கிறவளுக்கு என்னெல்லாம் என்ன கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் தாராளமாக தானம் பண்ணணும், அப்போதான் யஜ்யம் பூர்த்தியாகும். மகாபலி பார்த்தா அவனுக்கு இயல்பான குணமே எப்போதுமே பார்த்தா தானம் கொடுப்பது ரொம்ப அவனுக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். மகாபலி என்ன பண்ணுவான், எப்போதும் தானம் கொடுத்துட்டே இருப்பான், அவனுக்கு விருப்பம் ஜாஸ்தி. அப்ப என்ன பண்றான் மகாபலி, என்ன பண்றான், எல்லா சொத்தையும் எடுத்துறான். இந்திரனோட சொத்தை எப்படி எடுத்துக்கிறான், அவனோட பூர்வ விருத்தாந்தத்தை பார்க்கலாம். அவனோட பூர்வ ஜென்மத்துல என்ன பண்றான், மகாபலியோட முன்பிறப்பை நம்ம பார்க்க போறோம். மகாபலி முன்பிறப்புல பார்த்தா வேடன் அவன் ஆறு முகூர்த்தம் இந்திர பதவியில் இருந்தான். ஒரு வேடன் என்ன பண்றான், வேடனாக இருந்தான் மகாபலி. ஆறு முகூர்த்தத்து ஆறு முகூர்த்த டைம் அப்படிங்கிறது ஒரு டைம், ஒரு முகூர்த்தம் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆறு முகூர்த்தத்தில் ஒரு இந்திர பதவியில் இருந்தானா மகாபலி. அப்போ ஆறு முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும், தானம் செய்யணும்னு எண்ணினானா. அந்த ஆறு முகூர்த்தத்துக்குள்ள தான் செய்ய வேண்டிய தானங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு மனசில் நினைச்சு என்னெல்லாம் பண்ணாமன்னு ஐராவதத்தை அகஸ்தியர்கிட்ட கொடுத்துட்டானா. உச்சேஸ்வரஸ் என்ற குதிரையை விஸ்வாமித்திரிட்ட கொடுத்தான். காமதேனுங்கிறவத்தை காமதேனுவை வசிஷ்டர்கிட்ட கொடுத்துட்டானா. சிந்தாமணிங்கிறத காலவருக்கும் கொடுத்த, கல்பக வருஷம் கவுண்டினருக்கு கொடுத்தானாம், அவன்தான் பலி சக்கரவர்த்தி. அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கொடுத்தோடனே என்ன கிடையாது, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து இந்திரனோட இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான். இந்திரனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் உபகரித்தான். இப்ப இந்திரன் என்ன பண்றான்னு எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறானா, பிரார்த்திச்சு இந்திர பதவியில் ஆசையில இருக்க யாகம் செய்து என்ன பண்ணும், தன்னோட சொத்துக்கள்லாம் மீட்டு தர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கும் போது, எம்பெருமான் நான் அவதாரம் எடுத்து வாமனனாக வந்து உனக்கு மீட்டு தரேன் சொல்லும் போது இந்த வாமன அவதாரம் நடந்ததுங்கிற விற்த்தாந்தம். அப்போ என்னாச்சு, மகாபலிக்கு எல்லாமே போயிடுது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அப்ப திரும்பி எல்லாத்தையும் பெறணும் இல்லையா. அதனால இந்திர பதவியில் இருந்த ஆசையினால யாகம் செய்து எல்லாத்தையும் இழந்தவன் என்ன பண்ணா திருப்பி யாகம் பண்றான். யாகம் செஞ்சு திரும்பி எல்லாத்தையும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்பி கிடைச்சது எல்லாத்தையும் பண்ணி இந்திரலோகத்தை தான் வயப்படுத்தி கொண்டு ஆட்சி புரிகின்றான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்போ என்னாச்சு, மகாபலி இந்திரனோட பதவியெல்லாம் படிச்சுட்டு கொடுக்கும் போது இந்திரன் கேட்டதுனால வாமனாக அவதாரம் எடுக்கிறார் எம்பெருமான். வாமனாக அவதாரம் எடுக்கும் போது வாமனாவதார பத்தி கொஞ்சம் விசேஷமா பேசுறார். என்ன வாமனாவதாரத்தில் பார்த்தா அதுக்குள்ள தேவைகள்லாம் பார்த்தா வாமனாவதாரத்தில்
அவர் என்ன பண்றாருன்னா 5 வயசுல தான் பிறக்கறாராம். பிறக்கும் போதே அவருக்கு 5 வயசு. 5 வயது குழந்தையா தான் பிறக்கறார். அவர் அதிதி கஷ்யபன் என்ற இருவருக்கும் இருவரோட வயிற்றுல பிறக்கும் போது என்ன சில குழந்தைகள் எல்லாம் பார்த்தா 10 மாசம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிறக்கும். ஆனா இது தெய்வீக குழந்தை இல்லையா? அதனால தெய்வீக குழந்தை என்ன பண்றதா, முதல்ல பிறக்கும் போதே அவனுக்கு வாமனனுக்கு 5 வயசு. அப்ப 5 வயசு ஆச்சு. 5 வயசு ஆனோடனே என்ன பண்ணணும், உபநயனங்கள்லாம் பண்ணணும். உபநயனங்கள்லாம் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வைக்கிறானாம். உபநயனம் பண்ணும்போது உபநயனத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, முதல்ல வேணும் கிருஷ்ணாஜனம் மாந்தோல். அது யாரு தரான்னு பார்த்தா பூமாதேவி தராளாம். உபநயனத்தின் போது மாந்தோல் கட்டுவார். அது மாதிரி மாந்தோல்லாம் யார் தரான்னா பூமாதேவி அங்கிருந்து உபநயனத்துக்கு வேண்டிய வாமனனுக்கு கொடுக்கிறாளாம். அடுத்தது உபநயனத்தின் போது தர்பம் எல்லாம் தேவை இல்லையா, தர்பம் வச்சிருப்பார். தர்பங்கள்லாம் வச்சு எல்லாம் பண்ணும்போது தர்பங்கள்லாம் யார் கொண்டு தரான்னா சப்தரிஷிகள் வந்து, அதாவது தர்ப்பங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இப்ப நிறைய கடையெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கோம். தர்ப்பங்கள்லாம் கிரகிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு பக்குவமான ஒரு டைம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல தான் நமக்கு தர்ப்பங்கள்லாம் கிரகிக்கணும். அந்த தர்ப்பங்கள்லாம் கிரகிக்கும் போது அதற்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி கிரகிக்கணும். ஸோ அப்படின்னு சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. தர்ப்பம் வந்து அவ்வளவு விசேஷமானது. அந்த தர்ப்பத்தை வந்து யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, தர்ப்பம் வந்து கிரகித்து கொடுக்குறாலும் யார் கொடுத்தா சப்தரிஷிகள்லாம் என்ன பண்றாலாம், தர்ப்பத்தை கிரகிக்கிறாளாம், கிரகித்து கொண்டு வந்து கொடுக்குறாளாம். அடுத்தது பார்த்தா யக்ஞோபவீதம், பூணல். பூணல் வேணும் இல்லையா, முக்கியமாக பூணலுக்கு உபநயனம் பண்ணும்போது பூணல் வேணும். அது தேவகுரு, என்ன குரு தான் கொடுக்கணும், பிரகஸ்பதி அவர் கொண்டு வந்து கொடுக்குறாராம். அடுத்தது பார்த்தா சூரிய தேவன் வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறானாம். இப்படி எம்பெருமானுக்கு வாமனனுக்கு உபநயனம் நடக்கிறது. உபநயனம் நடந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், ஏன்னா பிரம்மச்சாரியை தான் போகணும் இல்லையா அவனுக்கு அந்த மாதிரி. அதனால என்ன, அதுக்கோசரம் உபநயனம் முடிஞ்சோடனே அவன் உபநயனமானவுடனே அங்கேருந்து கிளம்புறானா, கிளம்பி மகாபலி யாகசாலைக்கு போறான். மகாபலியோட யாகசாலைக்கு போனோடனே அங்க போகும்போது என்ன, எம்பெருமான் அவதாரம் தானே இல்லையா, எம்பெருமானோட திருமார்பிலே மகாலட்சுமி இருக்காளாம். அகலகல்லேல் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று மகாலட்சுமி இருக்காளாம். இவன் போறதோ பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி வேஷத்துல அகலகல்லே அவள் இருக்காளே அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்றான் நினைக்கிறான். ஆனா அவன் வந்து மார்பிலேருந்து அகலமாட்டேன், கீழே இறங்கி வந்தாலும் அகலமாட்டேங்கிறான். ஏன்னா மகாபலிக்கு அந்த அகலகில்லேன் என்று இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவன் தெரிஞ்சா என்ன ஆகும்னா பிரம்மச்சாரி வேஷம் கலைஞ்சு போயிடும். அதோடு இல்லாம அந்த மகாபலிக்கு என்ன, எஸ்யாம் எஸ்யாம் திசுபிகிறது தேவி திருஷ்டி ஸ்துதியாங்கிற மாதிரி கடாட்சம் பட்டு, தேவியோட கடாட்சம் பட்டாலே வந்துட்டே இருக்கும். ஆனா ஸ்ரீஸ்மதியில சொல்லும்போது இந்த சம்பத்துக்கெல்லாம் முந்தி முந்தி வரதான், போட்டி போடுறதான். எஸ்யாம் எஸ்யாம் திசுபிகிறதே தேவி திருஷ்டி ஸ்துதியா, தேவியோட திருஷ்டிக்கு நான் முந்தி நீ முந்தி இந்த சம்பத்துக்கெல்லாம் போட்டி போட்டின்னு வரதான். அப்படி மகாலட்சுமியோட கடாட்சம் அங்க படக்கூடாதுங்கிறதுக்கோசரத்துக்கும் இன்னொரு ரீதியாக என்ன பண்றான்னா, மாந்தோல் இருக்கு இல்லையா, மாந்தோலை என்ன பண்றான், அதை மறைச்சுக்கிறானா லக்ஷ்மி அம்மா வெளியில தெரியாதபடி மாந்தோலை மறைச்சிட்டு அங்க மகாபலி என்ன பண்றான், அங்க போறான். போனோடனே மகாபலி பார்க்கறான், இந்த சின்ன ரூபத்துல வாமனனாக சின்ன ரூபமா வந்திருக்கான் யாருன்னு கேட்கிறான். கேட்டோடனே அவன் என்ன சொல்றான், நான் ஒரு பிரம்மச்சாரி, எங்க இருக்கேன்னு கேட்கும்போது அவன் இரண்டு பொருள்படியாக சொல்கிறானாம் எம்பெருமான். அகில பிரம்ம சிருஷ்டியிலும் இருக்கேன் அப்படின்னு சொல்லான். அகிலத்துல இருக்கக்கூடிய பிரம்ம சிருஷ்டிகளை எல்லாத்துலயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லானா, அதை வந்து அவனுக்கு புரிய, அவன் அந்தரியாமி இல்லையா, எல்லா இடத்திலும் இருக்கா, இல்லாத இடமே கிடையாது, எம்பெருமான் இல்லாத இடமே கிடையாது. அப்படி அகிலத்தில் இருக்கிற எல்லா பிரம்ம சிருஷ்டியில எல்லாத்துலயுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகாபலிக்கு அது என்னன்னு புரியல அவனுக்கு. அவன் என்ன நினைச்சுக்கிறானா, இவனுக்கு வீடு இல்லை போல இருக்கு, அங்கங்க சுத்தின்னு இருக்கான், பாவம் ரொம்ப அவனுக்கு ரொம்ப பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறானாம். அடுத்தது மகாபலி கேட்கிறானாம் வாமனனை பார்த்து, உங்களெல்லாம் யார், உன்னை யார் காப்பாத்துறா, உங்களெல்லாம் யார் காப்பாத்துறான்னு கேட்கும்போது, நான் ஒரு அனாதைங்கிறாராம். நான் ஒரு அனாதை, அப்ப கூட இவனுக்கு தெரியல யாருன்னு. ஏன்னா அவன் சொல்றான், நான் ஒரு அனாதை, எனக்கு தகப்பனார் தந்தை யாருமே தெரியாது, அவா அப்படின்னு என்னங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நடிக்கிறார். ஏன்னா எம்பெருமான் வந்து ஒரு நடிகன் இல்லையா, வேடதாரி இல்லையா, பல விதமான வேஷங்கள்லாம் கிருஷ்ணன் பண்ணிருக்கான் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்றானா மகாபலி சொல்லும்போது அவன் சொல்றானா, எனக்கு யாருன்னே தெரியாது, அப்பான்னு யாரும் தெரியாது, அம்மானு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே
இவன் என்ன பண்றான், மற்றவர்கள் போல இவனும் இயல்பாக எடுத்துக் கொள்கிறான். இவன் பாவம் ஒரு அனாதை, இவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை, யாருமே இல்லாம பாத்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு ஒரு மகாபலிக்கு ஒரு பரிதாபம் இவன் பேர்ல. மகாபலி இவனை கேட்கிறான், என்ன வேணும் உனக்கு சொல்லு, நீங்க வந்திருக்க, நீங்க வந்திருக்கும் போது உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை தரேன். ஏன்னா எங்கே நடக்கிறது, எங்கேத்தும் போது கொடுக்கணும் இல்லையா, ஏதாவது கொடுக்கணும், கொடுத்தாதான் சபலமாகும். வேற ஒரு பிரம்மச்சாரியா வந்திருக்கான். உனக்கு கேட்கிறவனே அவன் கேட்குறாரா, மகாபலிகிட்ட எனக்கு வந்து நான் வந்து சின்ன சின்னவனா உபநயனம் ஆயிருக்கு, நான் தவம் செய்யணும் அப்படின்னா, தவம் செய்யணும்னா எனக்கு வந்து ஒரு இடம் வேணும், சின்னதாக ஒரு இடம் வேணும், உட்காந்து நான் தவம் செய்யணும், தவம் செய்யறதுக்கு ஒரு சின்னதாக இடம் வேணும்னு கேட்குறானா. அப்போ என்ன சொல்லலாம், நீ உன்னோட தவம் செய்யறதுக்கு சிறிய இடம் கேட்குறேன், நான் கொடுக்குறேன், கேளு எப்படி வேணும்னு கேட்கும்போது எம்பெருமான் கேட்குறானா, தன்னுடைய காலால் 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறானா. அப்போ பார்த்து ஒரு மகாபலி என்ன நினைக்கிறானா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய யஜ்ஞமெல்லாம் பண்ணுறோம், நமக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது, ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டுருக்கோம், ஆனால் இந்த சின்னவன் பார்த்தா தன்னோட காலால் 3 அடி கேட்குறானே, இது நமக்கு ரொம்ப இழுக்கு, நம்ம 3 அடி கொடுக்கறது ரொம்ப சின்ன விஷயம்னு கேட்குறானா. சொல்கிறானா, 3 அடி கொடுக்கறதே ரொம்ப, உன்னோட கால் பார்த்தா ரொம்ப சிறிய காலாக இருக்குது, இந்த 3 அடிக்கு பதிலாக நீ வேறு ஏதாவது கேளு, நான் தரேன், 3 அடிங்கிறது சின்னதாக இருக்கும். அப்போ சொல்லானா, மெம்பரமானு சொல்லான், பரவாயில்ல எனக்கு இது வேறு எதுவுமே வேண்டாம், இந்த 3 அடி மண் மாத்திரம் எனக்கு நீ கொடுத்த நிலம் கொடுத்தால் அது போதும் அப்படின்னோடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே அவனோட எம்பெருமானோட உடல் பருத்து போய் அவன் திருவிக்கிரமாக ஆகிறானாம். அவ்வளோ உயரமாக ஆகி தன்னோட விஸ்வரூபமாக திருவிக்கிரம அவதாரம் எடுக்கக்கூடிய திருவிக்கிரமா உயரமாக இருந்து என்ன பண்ணுறானா, முதல்ல தன்னுடைய ஒரு காலால் எல்லாத்தையும் அளக்கிறான், கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அளந்தாச்சு, பூமி எல்லாம் கம்ப்ளீட்டா அளந்தாச்சு. அடுத்தது பூமி எல்லாம் அளந்தாச்சுன்னா அடுத்தது பார்க்கணும்னா 2வது கால் வைக்கணும், 3 அடி கேட்டிருக்கான் இல்லையா, 3 அடி கேட்டோடனே ஆகாயத்துல சுத்தி எல்லாத்தையும் அளக்கிறான், 2 ஆச்சு, 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்றான், இவன் தலைன்னு சொன்னோடனே 3வது அடி பறக்கிறதுக்குள்ள முதல்ல பார்த்தோன்னே இவன் 3 அடி தலைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய கிண்டி இருக்கு இல்லையா, என்ன அதாவது தானங்கள்லாம் பண்ணால் என்ன பண்ணுவான்னா, கிண்டியில் ஜலம் இருந்தால் அதெல்லாம் பார்த்து நம்ம வைதிக காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் தட்சிணைகள்லாம் எல்லாம் வச்சு எல்லாம் சொல்லி ஒரு தீர்த்தத்தில் அதில் புரோக்ஷனம் பண்ணுவோம், புரோக்ஷனம் பண்ணி நம்ம கொடுக்கறது மாதிரி. இப்போ தானம் கொடுக்கும்போது தானம் கொடுக்குறேன்னு எம்பெருமான் வந்து அவனோட கிண்டி எம்பெருமான் கையில் வந்து புரோஷிக்கிறானா அந்த கிண்டியிலேருந்து இருக்கிற ஜலத்தில். அப்போது சுக்கராச்சாரியார் அவனோட குலகுரு, அவருக்கு தெரியும் இவன் யார் என்று, எதுக்கோசரம் வந்திருக்கான்னு தெரியும். உடனே என்ன பண்ணுறானா, சொல்லானா மகாபலிகிட்ட, நீ யார் தானம்லாம் பண்ணாது, வந்திருக்கிறது பெருமான் எம்பெருமான் உன்னை எதே ஏமாத்துறதுக்கோசரம் வந்திருக்கான், உன்னோட எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எடுத்து திரும்பி இந்திரன்ட்ட கொடுக்கறதுக்கோசரம் வந்திருக்கான்னு சொன்னவனை கூட அவன் நம்பலையா, ஏன்னா நான் வந்து மகாபலி சக்கரவர்த்திங்கிறது அவனுக்கு ஒரு பெருமை, அவனுக்கு ஒரு கர்வம், தான் செய்யும் யாகத்திலே தான் செய்யும் போது யாகத்தின் பலனாக தானம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி நான் கொடுத்துதான் தேவைன்னு சொல்லி என்ன பண்ணுறானா, அப்படி இருக்கும்போது அப்படியும் கேட்கல, என்ன அந்த குரு என்ன பண்ணுறார், இவன் எப்படியும் காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் தன்னுடைய அந்த கிண்டியில் போய் என்ன பண்ணுறான், ஒரு வண்டு ரூபத்தில் போய் அடைச்சிக்கிறாராம் சுக்கராச்சாரியார். இதை பார்த்த பெருமாளுக்கு தெரியாத விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே என்ன பண்ணுறார், அந்த வண்டை போய் தான் கையில் வந்து கர்ப்பத்தினால பவித்திரம் அணிஞ்சுருக்கார், பவித்திரம் அணிஞ்சு தான் பண்ணுவோம் பார்த்துருப்போம், அந்த பவித்திரத்தினால என்ன பண்ணுறான்னா தண்ணி கொட்டலையுன்னு சொல்லிட்டு அதை குத்தி விடுறாராம். அந்த தர்ப்பத்துக்கு முன்னாடி பார்த்தா சக்கரத்தாழ்வாரை வச்சு குத்திருக்காங்க, சக்கரத்தாழ்வாரை ஏவி சக்கரன் சுக்கிரன் கண்ணே துரும்பால் கிளறிய சக்கரக்கை போன்ற அச்சோ அச்சோன் பாடுறார், சக்கரக்கையனே அச்சோ அச்சோன் என்று பாடுகிறார் ஆழ்வார்கள்லாம் பாடும்போது அந்த தர்ப்பத்தினாலே அந்த கண்ணை குத்துறானாம். அந்த வண்டை வெளியில் அனுப்பணுங்கிறதுக்கோசரம் தீர்த்தம் விழணும், ஏன்னா தீர்த்தம் விழுந்தாதான் அந்த தானம் பூர்த்தியாகும். அப்படி குத்தும்போது சுக்கராச்சாரியர் கண்ணு பார்த்தா சுக்கராச்சாரியர் கண்ணு ஒரு கண்ணு இல்லாமல் இருக்கும், பொட்டையா இருக்கும்னு சொல்லுவான். அந்த மாதிரி அப்படி தானம் விழுந்தோடனே பூரிப்பால் அவன் வந்து திருவிக்கிரம ஆகி 3 உலகத்தை அளக்கும் போது முதல்ல பூமியெல்லாம் அளந்தான், 2வது ஆகாயத்தை அளந்தான். அப்ப ஆகாயத்தெல்லாம் அளக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா சத்தியலோகத்துல பிரம்மா உட்காந்துருக்காராம். அவர் பார்க்கிறார், என்ன பெரிய திருவடி வந்துருக்கே, அங்கேருந்து உலகெல்லாம் அளந்து இருக்கானே திருவிக்கிரம அவதாரம் யாருன்னு பார்த்தா அங்கே சத்தியலோகத்தில் எம்பெருமானோட திருவடியை என்ன பண்ணுறாராம், பிரம்மா என்ன பண்ணுறா, அவரோட கமண்டலத்திலேருந்து எடுத்து அந்த திருவடியை வந்து திருமஞ்சனம் செய்கிறாராம் சத்தியலோகத்தில் இருக்கும்போது. அந்த தீர்த்தம் வந்து அவனோட திருவடியில் பட்டு தெரித்து என்னாச்சுன்னா
அது நேர சிவனை கூட அடையாம ஏன்னா கங்கை வந்து எங்க இருக்கானே சிவனோட திருமடியில இருக்கா இல்லையா அது கூட அடையாம நேர போய் கங்கையில போய் சேர்ந்த உடனே அது நூபுர கங்கையாகி திருமாலிருந்த சோலையில வந்து அடைந்தது என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்படி ஒரு விசேஷமாக ரெண்டு அடி ஆயிடுத்து மூன்றாவது அடி வைக்கணும் இல்லையா மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு என்ன பண்றான் மகாபலி தன்னுடைய சிரசை கொடுக்கிறான் சிரசை கொடுத்த உடனே மெம்பெருமான் வந்து அவனோட தலையில சிரசுல வந்து திருவடியை வச்சு அவனை பூமிக்குள்ள ஏன்னா இந்த அவதாரம் தான் பார்த்தா மற்ற அவதாரத்துல எல்லாரையும் சம்ஹாரம் செய்யற மாதிரி இருக்கும் இந்த அவதாரத்துல அவனை ரட்சிக்கிறான் மகாபலியை பூமிக்கு அடியில் இது பண்ணி திருவிக்ரமா வளர்ந்த உடனே திருவடிக்கு ஏதாவது என்ன பண்றான் அடுத்து பார்க்கணும்னு ஒரு விசேஷம் பார்த்தா என்ன ஆழ்வார்கள்லாம் பார்க்கும்போது பெரியாழ்வார் பார்க்கும்போது என்ன பண்ணார் பல்லாண்டு பாடுறார் பல்லாண்டு எதுக்கு பாடுறாருன்னா எம்பெருமானுக்கு திருஷ்டி பட்டுடுமே அப்படிங்கிற ஒரு மனசுல கிளேசம் வச்சு எம்பெருமானுக்கு அன்னைக்கு பல்லாண்டு பாடி திருஷ்டி படுறார் இங்க அடுத்து பார்த்தா ஆண்டாள் என்ன பண்றாள்னா அன்றி உலகம் வளர்ந்தா எடி போற்றின்னு அன்னைக்கு மாரிமலை மணிஞ்சல் பாசுரத்துல எம்பெருமான் எப்படி நடந்து வரானோ அப்படி நடந்து வந்தோடனே அவனுக்கு திருஷ்டி பட்டுடுமேனு சொல்லிட்டு அங்க வந்து போற்றி பாடுறாள் அன்றி உலகம் வளர்ந்தா எடி போற்றி என்று இப்போ என்னாச்சுன்னா இங்க பார்த்தா நம்மாழ்வாருக்கும் இதே மாதிரி ஒரு எண்ணம் என்ன திருவடிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பட்டுடுமே அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கறதுக்கோசரம் என்ன பண்றாரா நம்மாழ்வார் என்ன பண்றார் எம்பெருமான்கிட்ட ஒத்தொத்தரும் பாக்குறார் மகாபலிட்ட போறார் மகாபலிட்ட போயிட்டு எம்பெருமானுக்கு இந்த கால் ரொம்ப வலிக்குமே திருஷ்டி பட்டுடுங்கடுமே இல்லாம மாத்திரம் இல்லாம இந்த காலை தூக்கிட்டுக்கானே அவனுக்கு திருஷ்டி பட்டுடுமேன்னு ஒரு கவலை வந்துதான் ஏன்னா அதுதான் சொல்றார் மகாபலி தானபலம் பெற்றோம் என்று அவன் என்ன பண்ணிருக்கானா மகாபலி என்ன பண்றான் தனக்கு தானங்கள்லாம் கிடைச்சிருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமா போட இருக்கான யாரும் கவனிக்கலையாம் எம்பெருமானுக்கு கால் வலிக்குமே யாரும் கவனிக்கலையாம் விந்தாவளி பார்த்தா கூத்து கட்டு கொண்டிருக்கிறாளாம் அவன் கூத்தாடி நிற்கலாம் விந்தாவளி தேவேந்திரனை பார்த்தா தேவேந்திரன் இழந்த ராஜ்யத்தை பெற்றோம் என்ன இந்திரனுக்கு கிடைச்சது என்ன ஆயிடுச்சு அவனுக்கு சந்தோஷம் ஏன்னா எம்பெருமான் என்ன பண்றான் மகாபலிட்டேந்து தான் இழந்த ராஜ்யத்தெல்லாம் எடுத்து திரும்பி தேவேந்திரனை கொடுத்தோடனே தேவேந்திரன் என்ன பண்றான் தனக்கு இழந்த ராஜ்யங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு அவன் சந்தோஷத்துல இருக்கான் எம்பெருமான கவனிக்கல காடுமேடு தாண்டி போகும் திருவடி எந்த சுவரின் மீது மோதுமோ என்று அழுவார் யாரும் இல்லை அந்த சுவர் என்ன பண்றோமா எம்பெருமானோட திருவடி பார்த்தா சுத்தின் இருக்கு இல்லையா உலகத்துல மேல ஆகாயத்துல போறது பூமியில போறது சுத்தின்றே இருக்கு அந்த திருவடி எங்கேயாவது பட்டு காடு மேடெல்லாம் பட்டு எம்பெருமானோட திருவடிக்கு ஏதாவது ஆகுமோ என்று அழுது எம்பெருமானுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு கவலைப்பட்டாராம் நம்மாழ்வார் அதுதான் மகாபலி பார்த்து இந்த மாதிரி ரொம்ப விசேஷமா எம்பெருமான் ஆழ்வார் எல்லாம் பாடி இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு ஓங்கி உலகளாந்து உத்தமன் பேர் பாடி அப்படிங்கிறாள் ஆண்டார் இப்படிப்பட்டவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் உத்தமன்னு யாரு இந்த மாதிரி இந்த திருவிக்ரமாவதாரம் எடுத்தீங்கன்னா ஆரம்பிச்சு நம்ம பார்க்கணும்னு உத்தமன் ஓங்கி உலகளந்தவன் அப்படின்னு பார்க்கணும் உத்தமன் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படிப்பட்ட உத்தமன் ஓங்கி உலகளந்தான் ஓங்கி உலகளந்து என்ன பண்ணான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பாடணும் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாடெல்லாம் பார்க்கணும் மும்மாரி பெய்யணும்னா எப்படி மழை பெய்யணும்னா இப்போ நிறைய இடத்துல இப்பெல்லாம் பார்த்தோம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா மழை பெஞ்சுட்டே இருக்கும் கொட்டின்றே இருக்கும் அப்படி இல்லாமல் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது ஒரு தீங்கு வரக்கூடாது மழை பெய்யும்போது எந்த விதமான யாருக்கும் தீங்கு வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம் மும்மாறி பெய்யணும்னா ஒரு நாள் மழை பெய்யணும் 9 நாள் வெயில் காயணும் அப்படி அந்த மாதிரி ஒரு எல்லாமே கேட்கும்போது அவள் டிமாண்ட் பண்ணி கேட்குறான் ஒரு நாள் மழை பெய்யணும் 9 நாட்கள் வெயில் அடிக்கணும் அப்படி மழை பெய்யணும் மழைகள்லாம் பெஞ்சோடனே என்னாகும் வயல்கள்லாம் நீர் அதிகமாக இருப்பதா என்னாகும் அந்த வயல்லாம் நிறைய ஜலங்கள்லாம் மழை பெய்யறது மழை பெஞ்சோடனே பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு நீர்லாம் வளர்ந்துருக்கு பருத்து வளர்ந்து போச்சு அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுமா நீந்தி போகுமா அப்படி நீந்தி போக முடியாத அளவுக்கு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த மலைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவான் பார்த்தா பகல் என்ன பண்றதான் வண்டுகள்லாம் என்ன பண்றது அந்த பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் அந்த பூக்கள்ல இருக்கிற அந்த ஆண் வண்டுகள்லாம் என்ன பண்றதான் அந்த இருக்கிற தேனை சாப்பிட்டுட்டு அங்கேயே மயங்கி போயிடுறதான் அது என்ன ஆகுது உள்ளுக்குள்ள அந்த பூக்குள்ள போய் உள்ள போய் மாட்டின்றது
பூங்குவளை போதில்னா அந்த தேனை சாப்பிட்டோடனே மயங்கி பூக்குள் பூக்குள்ள போய் மயங்கி உள்ள போனோடனே மாட்டின்றது. அப்போ என்ன பண்றது, அந்த வண்டுகள்லாம் இந்த பெண்மண்கள்லாம் அவன் தனியாக காணுமே காணுமேனு தேடி நிற்கும்போது இதெல்லாம் அதுக்குள்ள போய் மாட்டின்னு இருக்கு. இப்போ மாட்டின் இருக்கும்போது பூ எப்படா விரியும் அப்படின்னு கேட்டால் அவன் நெக்ஸ்ட் டே சூரியனை பார்த்தா விரியும், அது வரைக்கும் காத்திருந்துருக்கான். அதுக்குள்ள அதான் என்ன அதோட வியாக்கியானத்தில் சொல்லும்போது அவர் ரொம்ப விசேஷமாக பேசுகிறான். ஏன்னா அந்த வளத்தை பற்றி பேசும்போது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதைய புக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படி சொல்லும்போது தேங்காதைய புக்கிருந்து சீர்த்த மலபற்றி அந்த பசுக்கள்லாம் மாடுகள்லாம் சமர்த்தியா பால் கொடுத்துட்டே இருக்கான். பால் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த கன்றுகளுக்கோசரம் அந்த பால் சுரக்கும் போது அந்த மடியில பார்த்தா அந்த காம்புகள்லாம் பருத்து இருக்கான். இவெல்லாம் அந்த கோபர்கள்லாம் என்ன பண்றாலாம் பால் கறக்கிறாலாம் ஒரு தடவை அப்படி இழுத்தாலே ஒரு குடம் நிறைஞ்சு போயிடுறான். அந்த மாதிரி இழுக்கு 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 பால் ரொம்பின்றே இருக்கான், குடம் வந்துட்டே இருக்கான். இவாளால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி வந்து வளமாக பால் நிறைந்து வந்து வந்திருக்கான். இங்கே தான் என்ன சொல்கிறாருன்னா ஆஞ்சநேயரோட கம்பேரிசன் கொடுக்குறான். ஏன்னா கோபர்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ பலம் இருக்குது, அவருக்கு தெரியல. அது சொல்லத்துக்கோசரம் இங்கே ஆஞ்சநேயரோட விவரிக்கிறாலாம் ஆண்டாள். ஆஞ்சநேயருக்கு பலம் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு பலம் கிடையாது அப்படின்னு தான் நினச்சின்னுக்க. அப்போ என்ன பண்ண ஜாம்பவான் எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயரை பார்த்து உனக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னு அவர் சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறார், உனக்கு ஆஞ்சநேயர் கூறினும் அவரோட திறமையை வந்து சொன்னும்போது அவருக்கு தன்னோட பலத்தை அப்போ தான் புரியுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல இடையர்கள் பார்த்தா பால் எடுத்துகிட்டே இருக்கா கறந்துட்டே இருக்கா குடம் போகிறது 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 இவளால் ஒரு லெவலில் கை வலிக்கும் அளவுக்கு இருக்கும்போது அப்போ சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை பற்றி உங்களுக்கே தெரியாது, அவ்வளோ திறமைகள்லாம் இருக்கும் வாங்கக்கூடம். ஏன்னா அந்த இடத்துல அந்த பலத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக பேசுகிறா. ஏன்னா வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய் அப்படிங்கிறான். நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய்ன்னு செல்வம் எப்போதும் இருக்கணும், நீங்கவே அங்கே எப்போதும் செல்வ செழிப்போடு இருக்கணும். ஆயர்பாடியில் நீங்காத செல்வம் எங்கும் நிறைந்திருக்கணும். ஏன்னா இந்த பாசுரத்தை சொல்லும்போது நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய்ன்னு நாம் அனுசந்தானம் பண்ணும்போது இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணும்போது நமக்கு என்ன இதில் பார்க்கணும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தா எம்பெருமானோட திருவிக்ரம அவதாரத்தை பற்றி பேசுகிறான். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் பற்றி பேசுகிறான். மழை மும்மாறி பெய்யணும், மும்மாறி பெய்யினா மழை பெய்யணும், மழை பெஞ்சால் வளமாக இருக்கும், வளம் வளர்ந்துன்னா வயல்கள்லாம் நல்லா விளையும். அப்படி எதுக்கோசனம் இதெல்லாம் சொல்கிறான்னு நம்மளுக்கோசனம் சொல்கிறான். இந்த பாசுரத்தில் எல்லாரும் நம்ம வளமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நாடு செழிப்பாக இருக்கணும், நாடு புகழும் பரிசனால் நன்றாக சூடகமே தோல் விளையே தோடைய செவிப்பூவேன்னு சொல்ல மாதிரி ரொம்ப வளமாக இருக்கணும், நிறையா செழிப்பாக இருக்கணும். இது பார்த்தா சமிருத்தியாக பாலை பற்றி சொல்லும்போது சமிருத்தியாக இருக்கு. அதனால் எந்த குறையுமே இல்லாமல் இருக்கணும். அப்படி எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்காத செல்வம் நிறைந்த இளவோ ரொம்பவாய் தன்கிட்ட இருக்கிற செல்வம் எப்போதும் எல்லார்ட்டையும் சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்பவாய்ன்னு இந்த பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள்லம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் வள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதைய புக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்பவா. ஏன்னா இது ரொம்ப விசேஷமான பாசனம் இது. ஏன்னா அதில் இன்னும் நிறைய விசேஷ அர்த்தங்கள்லாம் பார்க்கும்போது உள்ள போய் அதோட அர்த்தம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுல. ஏன்னா அப்போ அதெல்லாம் எடுத்துன்னு சுவாபதேசம் சொல்லுவார். சுவாபதேசம் உட்பொருள் இந்த பாசுரத்தில் என்னெல்லாம் இருக்குது சுவாபதேசத்தில் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஏன்னா ஒரு இந்த திருப்பாவையில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு விசேஷமான ஒரு அவதாரங்கள்லாம் பற்றி பேசுகிறோம். அந்த அவதாரங்கள்லாம் பேசிட்டு என்ன 12 ஆழ்வார்களையும் இதில் கம்பேர் பண்ணுறாலாம். ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஆழ்வாருக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கம்பேர் பண்ணி பேசுவான். அடுத்து பார்த்தா சுவாபதேசம் என்ன ஒரு உள்ள அர்த்தம் இதோட வேதார்த்தமான பார்த்தெல்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறது சொல்லுவான். ஏன்னா நேற்றுக்கு சொன்னாலே இன்ட்ரொடக்ஷன் சொன்னேன் இதில் வேத பிரமாணமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, துவயம் சர்ம ஸ்லோகம் எல்லாமே இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒரு ஒரு கம்பேரிசன் கொடுத்து அன்றால் ரொம்ப விசேஷமாக எழுதியிருக்கா. அதோட வியாக்கியான கருத்தெல்லாம் எல்லாம் நிறையா முதல்ல சொன்ன மாதிரி இது பெரிய கடல், பெரிய கடலில் முத்து எடுத்துகிட்டே இருக்கு எடுக்க 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 என்ன ஆகும் எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு வியாக்கியானத்துலேயும் சொல்லும்போது வியாக்கியான கருத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னா நிறையா பேர் திருப்பாவைக்கு வியாக்கியானம் சொல்லவா ரொம்ப நிறையா பேர் இருக்கான். அவளோட அபிப்பிராயத்தில் வரும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான திருப்பாவை இன்று 3வது பாசுரமாக ஓங்கி உலகளந்த பாசுரம் நிறைவேறியது.
ஏனா ஒரு அரை மணி நேரம் நமக்கு சொல்ல முடியிறது இல்ல அவகாசம் இருக்கது ரொம்ப குறைச்சல் அதனால நான் எதை விடுறது எதை விடாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து ரொம்ப செலக்ஷனா ரொம்ப ஜாஸ்தி பேசினா டைம் ஆயிடும் அதனால ஒரு ஓரளவுக்கு ஆஃப் அன் அவர்ல என்ன சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம முதல்ல அரை மணி நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாண்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் எம்பெருமான் அன்னைக்கு பாசுரத்தை என்ன சொல்லியிருக்காங்க நம்ம தினம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து அடுத்த பாசுரமாக ஆழிமழை கண்ணா ரொம்ப விசேஷமான பாசுரம் மழைக்கு பற்றி நம்ம பேச போகிறோம் அதனால இதுகாலம் எல்லாரும் வந்து மூன்று பாசுரங்கள் எல்லாரும் கேட்டதற்கு எல்லாருக்கும் செல்வ செழிப்போட என்ன நீங்காத செல்வம் நிறைந்தேலவரும் பாவா படித்தா ஆரம்பமே பார்க்கும்போது எல்லாருக்கும் பிளஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிற ஆண்டாள் நீங்காத செல்வம் நிறைந்தேலவரும் பாவன் ஆரம்பித்து இன்றைக்கு பாசுரம் முடிவடைகிறது பிரதமக மணிநீலா சாருகல் காரகத்தா தனபரணமிதாங்கி சாந்திரவாசில சிந்துகோ நலக வணிகிதா விஸ்ரக்விதா கிருஷ்ணநாதா விலசதி கோதா விஷ்ணுஜித்தாத்மஜானா விதிவித பக்தே ரத்திதம் வெங்கடேசா மகூடரமணியா பக்தி கோதா துதுமியா சுபவதி பகமான் நெஸ்ரி மதுரங்க பத்து சரணகமர தேவா சாஸ்வதி கவிதா கிகசிம்மாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேதாய வேதாந்த குரவே நமஸ்காரம்